காபூரங்கள் போகும்
தொங்குடடி தங்கத்தாலி துடிக்கிறடி உன் கருத்து என்ன சமத்தா கூறுகிறாய்? உனக்குத்தான் இந்த வால் பிடித்துக் கொண்டிருக்கிறது. இதோ பாரு, இந்த ஒரு கதையை போட்டு தெரியாமல் ஞான கதையை போட்டு உன்னுடைய அரசு தலைய நான் துண்ட துண்டமாக கண்டித்து கண்ணாபின்னமாக்கி காலத்துக்கு பகிர்ந்து விடுகிறேன் பா என்பதாக சொல்லி அந்த கூட்டத்திலே சபையோர்கள் நிற்கும்படி பாபுருட்டு ஞானங்களை பேச அரட்டி பயம் காட்டி மீண்டும் ஒரு கதை சொல்கிறார். மன்னவனே, தொழுகையுடைய நிறமானது தொழுகை உடைய நிலைய சொன்னை தொழுகையுடைய நிலையும் தொழுகையுடைய குணமும் தொழுகையுடைய பாயிலாக்களை பத்தி சொன்னேன் சொல்லிவிட்டேன். அதே தொழுகை பத்தியே இன்னும் கேட்கிறேன். மன்னவனாகிய அப்பாசே, தொழுகைக்கு முன்னால துதிப்பாயிருப்பது என்ன சொல்லு? தொழுகைக்கு முன்னால துதிப்பாயிருப்பது என்ன சொல்லு? தொழுகைக்கு முன்னாலே துடிப்பாக இருக்கிறது என்ன? தொழுகைக்கு பின்னாலே இருக்கிறது என்ன? தொழுகைக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறது என்ன? தொழுகைக்கு நிலைக்கு மேல் இருப்பது என்ன? தொழுகைக்கு காலுக்கு கீழே இருப்பது என்ன? இந்த ஆறு கேள்வி அந்த ஞான வள்ளி கேட்டுக்கொண்டு உனக்கு மூத்து வந்து அடித்து விட்டது என்று தானே சொன்னார். மூத்து அடித்து விட்டதே என்று சொன்ன உடனே அப்பாசு மன்னன் அவருக்கு பல் சொல்லார்கள், எனக்கு மூத்து அடுக்கவில்லை, உனக்கு தாலி கட்டக்கூடிய பலத்து அடித்து விட்டது. ஞானப்பெண்ணே, உன்னால் வந்த ராஜனை போ, என்னை மோரம் வந்து நீ உருட்டாதே, கண்களை சிலக்கி திரட்டாதே, வாய் ஞானம் பேசாதே. நீ சொன்ன ஒரு கிரியானது தொழுகைக்கு முன்னாலே துடிப்பாயிருப்பது முன்னாலே துடிப்பாயிருப்பது கொள்கைக்கு முன்னாலே
முன்னாலே துடிப்பாக இருப்பதற்கு கொள்கைக்கு பின்னாலே மலக்கள் முகத்து காத்திருக்கு கொள்கைக்கு பலவீடன் இருகோல் மாலாய்க்கட்டுமாறுகள் சாப்பிடுவார்கள் சாப்பிடுவார்கள் அதுதான் சட்டை கலெக்டர்
மூணு மாசம் அடகடக்கும்னு சொன்னியே, அந்த பறையுடைய கொட்டைய மண்ணுக்குள்ள கொண்டு பதிச்சு மண்ணை போட்டு மூடி தண்ணிய ஊத்தி மூணு மாசம் டம்முல வச்சிருவாங்க. மூணாவது மாசம் கழிச்ச உடனே மெதுவா குறிச்சு வந்து நாக்க நீட்டும். நாக்க நீட்டின குருத்தானது போதை விரிந்துதானா, அது பரம்போது தெரியும். அதான் நாக்க நீட்டும் பட நீட்டும் நீ போட்ட கதை பாம்பு இல்ல, அது பனங்கிழங்கு. பனங்கிழங்கு தான் இது பெரிய கதைகள். பக்கத்திலே ஒண்ணு பாட்டி அந்த தாரிமார்களே, இவ என்ன முறை சொல்லுகிறார் தாரிமார்களே? காசிலேயும் கண்டதில்லை கல்வி பெற்ற ஏடி மேல தாலி என்ன மன்னா தாலி மேல
மலைக்கு மேல தெரியும் என்ன, மலைக்கு மேல தெரியும் என்ன, செடிகளுக்குள்ள நரியும் என்ன, அப்பாசும் ஏரிக்கு மேலேயே தாய் என்ன, தாடிக்கு மேலேயே மணக்காள் என்ன, மணக்காலுக்கு மேலேயே மலையும் என்ன, மலைக்கு மேலேயே செடியும் என்ன, அந்த செடிகளுக்குள்ளே நரியும் என்ன. இந்த கதையினுடைய பொருளை யாராலும் சொல்ல முடியாது. உனக்கு மூச்சுடைய கால் அடித்து விட்டது, அதனால தான் இந்த கதையை நான் உனக்கு போட்டு விட்டேன். சொல்லவும் சொன்ன மொழி கேட்டதுடன் சொல்லும் சதை நீதி.
கதைகளை போடவும். அப்பாசே, மலையிலே வாய் என்பது என்ன? கடலிலே கை என்பது என்ன? மகான் அல்லாஹ். வானத்திலே கால் என்பது என்ன? பூமியிலே ஒரு கண் என்பது என்ன? வீட்டுக்குள்ளே ஒரு பேய் என்பது என்ன? மரகபா, இந்த அஞ்சு கேள்விக்கு பதில் சொல்லாவிட்டால் என்னை கண்டம் கண்டமாகத்தான் துண்டித்து வெட்டி விடுவேன். வெட்டி விடுவேன், விருந்து விடுவேன், காகத்துக்கு பகிர்ந்து விடுவேன், சன்னா பின்னமாக்கி விடுவேன் என்று சொன்ன உடனே அப்பாஸ் மன்னன் கலகலா வேண்டும் சிரித்து, ஆண்டவனே, இவருடைய ஞானகத்திலே படிப்பிலே இருக்க இருக்க வரக்கூடிய பொருளெல்லாம் களஞ்சியம் நிறைஞ்ச பொட்டக பற்றியா அல்லவா இருக்கின்றது. ஆண்டவனே, இப்படிப்பட்ட பெண்ணை அல்லவா நாம கல்யாணம் முடித்து அவள் கண்ணாக பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும் அப்பமல்லவா ராணிக்கு, ராஜாவுக்கு ராணி ஜோடி சரியாக இருக்கும். ஜோடி சரியாக இருக்கும். நம்முடைய அரசுபதிக்கு இவளல்லவா தகுந்த ஜோடி. பொருத்தமாக இருக்கும். நம்முடைய அரசுபதி ஆளக்கூடிய சன்னிதானத்திலே யாருமே நம்ம இடத்திலே எடுத்து போராட முடியாது. மரகபா மரகபா என்று கண்டிலே சந்தோஷம் உண்டாகி, ஞான பெண்ணே, மலையில வாயானது கருவாயடி ஞான பெண்ணே, மலையில வாயானது கருவாயடி ஞான பெண்ணே, மலையில கையானது திருக்கையடி ஞான பெண்ணே, மலையில கையானது திருக்கையடி ஞான பெண்ணே, வானத்தில காலானது மலக்கரடி பெண்மாயிலே, வானத்தில காலானது மலக்கரடி பூமியிலே கண்ணானது ஊட்டு கண்ணி பெண்மாயிலே, பூமியிலே கண்ணானது ஊட்டு கண்ணி பெண்மாயிலே, வீட்டுக்குள்ள தயானது வீட்டுக்குள்ள தயானது ஆப்பையடி ஞான பெண்ணே, ஆப்பையடி ஞான பெண்ணே, மலையிலே வாய் என்பது கடுவா, மரகபா, கடலிலே கை என்பது திருக்கை, மகானல்லா, வானத்திலே கால் என்பது மலக்கால், மரகபா, பூமியிலே கண் என்பது ஊத்துக்கள், மரகபா, வீட்டுக்குள்ள பே என்பது அல்ல பொல்லாத பெய் ஆப்ப, மகானல்லா, வீட்டுக்குள்ள பேய் ஆப்ப என்றுதான சொல்லவும், மரகபா, ஞான வழி பாருங்கள் திடுக்கட்டு அவள் திமுறடைந்து, மகானல்லா, யாய் இறைவனே, இறைவா, எந்த கரை போட்டாலுமா இந்த சண்டால பாய் மனுஷன் கடலதாவா இங்கு அழைச்சி விடுக்கிறார், மகானல்லா, மனதிலே நினைத்து இந்த மன்னனை வந்தருமானால் மரகபா இந்த கரையில வந்த முடியாது, ஆமபாவா, இந்த ஒரு கரை ஒண்ணு இருக்கு, மகானல்லா, அந்த கரையை போட்டாத்தான் இவன் தலையாமலா இருக்க முடியும், மரகபா, இந்த யோசனை செய்து அப்பாசு மன்னனை பார்த்து சொல்லுகிறாளையானால், அப்பாசு மன்னனே, அடே மன்னவா, இதுக்கு முன்பதாக எத்தனையோ கதைகளை எடுத்து எடுத்து போட்டேன், உனக்கு நான் சொன்னேன், சொன்ன சொன்ன கதைகளுக்கெல்லாம் மரகபா சுறுசுறுப்பாக பதில் பதில் சொல்லிவிட்டாய், நீ அழித்து விட்டாய், இப்ப போடக்கூடிய கதையை மரகபா நல்ல கவனமாக கேள், ஆனா பார்த்த கதையை பார்த்தா மகானல்லா இந்த கதையாத்தான் தெரியும், பால் எடுத்து வெட்டிட்டா பெரிய வெட்டாதான் இருக்கும், மகானல்லா, ஞான வழி எப்படி போடுறா, காது ரெண்டும் கையில இருக்கும், கண்ணு ரெண்டும் முகத்தை பார்க்கும், அது ரெண்டும் கையில இருக்கும், வந்தவருக்கு முன்னே இருக்கும், இருபதாயிரம் பொருள் எனக்கு எடுத்து சொல்லும் மன்னா, இருபதாயிரம் பொருள் எனக்கு எடுத்து சொல்லும் மன்னா, சொல்லும் மன்னா சொல்லிருக்கும் Thank you.
பாகவதி. காது ரெண்டும் கயிறதான் இருக்கும். பாக்குவட்டி எனக்கு பாக்கு வெட்டணுமா? அந்த பாக்குவட்டிக்கு ரெண்டு கால் இருக்கு. அந்த காது ரெண்டும் எனக்கு கயிறுதான் இருக்கும். கண்ணு ரெண்டும் முகத்தை பார்க்கும். கயிறை கீழே வெட்டிதான் எப்படி நாங்க கண்ணு ரெண்டும் அது முகத்தை பார்த்துக்கிட்டே வெட்டுவோம். ஆனா அதுக்கு வெட்டக்கூடிய வாய் உண்டு வளர் கிடையாது. வெட்டக்கூடிய வாய் தான் இருக்கு. எனக்கு சரியான கதை எடுத்து போடு மகானல்லா என்று நான் சொல்லவும் உடனே ஞானவள்ளி நீ என்ன நினைக்கிறான் நீ எத்தனையோ கதை எடுத்து போட்டனே மகானல்லா சந்தான பாதி போட்ட போட்ட கதை எல்லாம் பொடி பொடியாக முடிச்சு கொண்டிருக்கின்றாய். நான் இனிமே எந்த கதை எடுத்து போடட்டும் என்று சொல்லி நினைத்து ஒரே ஒரு கதை இருக்கு மகபா அந்த கதையும் போட்டுருவோம் ஏன் வச்சுக்கிட்டு ஆமா என்று பாருங்க மன்னவனாகி அப்பாசு அப்பாசு இப்ப போடக்கூடிய கதையை கேளு அடபானத்தை பாப்பதும் மருந்து இருப்பதும் பாப்பதும் ஆயிரம் குஞ்சி பொறிப்பதும் ஆயிரம் தங்கி பொறிப்பதும் Thank you.
ஒரு தென்னை மரமாக பட்டது பாரத்தை பார்த்துதான் முளைத்து ரத்தமாக அவருடைய ரெக்கையெல்லாம் விரித்து மகிழ்ந்துதான் நிற்கிறது. ஓகை ஓலைகளை தான் விரித்து மகிழ்ந்து நிற்கின்றது நிற்கின்றது. இன்னும் பவ்வால் போல 1000 குஞ்சு பொறிக்கிறது சொன்னால் 3 மாதத்துக்கு 1 பயணம் பார்த்தா அதுல காய்கள் தேங்காய்கள் குடும்பங்கள் 1000 கணக்கான குடும்பங்கள் காய்க்கும் காய்க்கும். அந்த குடும்பைக்குள்ள நீரும் அதுக்குள்ள நிறமும் அதுக்குள்ள நீரோடி மண்டலமும் அதுக்குள்ள தாரும் அதுக்குள்ள இன்னும் காராம் பசு கட்டும் கயரும் அதற்குள்ளே கன்று கட்டி கட்டும் துன்பும் அதற்குள்ளே. நீ போட்ட கதையானது தென்னை மரமாக இருக்கும் மரகந்தா. இது பெரிய கதையில்லை. மன்னனை வெல்லணுமானால் மகானல்லா உடல் கூறு ஞானத்தில் கதை எடுத்து போடு மகானல்லா. அப்ப ஞானவள்ளி நினைக்கிறாள் மரகந்தா நம்ம போட்ட கதை 100 மசனாவில் ஆமா 99 கடை போட்டாச்சு மகானல்லா. ஒரே ஒரு கடை தான் அப்பாக்கிருக்கு மரகந்தா. இந்த ஒரு கதையை ஏன் நம்ம மிச்சம் வைக்கிறோம் என்பதாக மன்னவனே கடைசி கதை சரி ஹயாட்டு போற கதை மகானல்லா. வீடு எடுக்கப்பட்ட கதை மரகந்தா. பட்டவட்டப்பாறையிலே கையால ஏர் புழுது கந்தகபான் என்றும் பாலி கையினால ஏறுழுது கையினால ஏறுழுது மரகந்தா. கருத்தச்சம்பா நாட்டும் பாதி மகானல்லா. அந்த கருது விளைஞ்ச உடனே கை கொண்டு அரிக்காதபடி வாய் கொண்டு அறுப்பது என்ன மரகந்தா என்றுதான் சொல்லவும் அப்பாஸ் மன்னன் மகானல்லா ஞானவள்ளி இதுதான் உடல் கூறு ஞானம் மரகந்தா. இதுதான் தவசது ஞானம் மகானல்லா. இதுதான் 4வது புருகானுடைய சட்டம் மரகந்தா. போட்ட கதை அழகான ஒரு கதைதான் மகானல்லா என்று அந்த கதைக்கு புரிய சொன்னார்கள். ஞான பெண்ணே மரகந்தா வெள்ள வெள்ள பாறை என்று சொல்வது மகானல்லா தாராக இருக்கும் மரகந்தா. அதுல கைநாளை ஏறு உழுவது என்று சொல்வது கையை கொண்டுதான் எழுதுவார்கள் களம் பிடித்து எழுதுவதுதான் அது யாராக இருக்கும் மரகந்தா. இன்னும் கைநாட அழைக்காதபடி மரகந்தா வாய் கொண்டு அழைப்பது என்ன என்று கேட்டால் மகானல்லா எங்கள் தேவ குருகானை அல்லா குருகான் வாய் கொண்டுதான் அதை ஓதுவது பழக்கம். ஆனால் கருத்த சம்பா நாட்டு பாதி கருத்த மைய கொண்டுதான் எழுதுவார்கள். இப்போட்ட கரையானது மரகந்தா எங்கள் தேதத்துடைய குருபார் சரிவாக இருக்கும் அல்லாவுடைய பரிசுத்த குருகான் சரிவாக இருக்கும். ஞான பெண்ணே இது பெரிய கதையில்லை மரகந்தா. மன்னதனை வெல்லணுமானா நல்லா இல்லை நேரம் காலதாமிதமாகிவிட்டதால் நாளைக்கு காலையிலே
எட்டு மணி அளவில் என்னுடைய மசுராமணி மண்டபத்துக்கு வந்தால் நான் படித்து வைத்திருக்கும் இந்த ஒரு கேள்வி என்றுதான் ஞானவள்ளி சொன்னார். இதை கேட்டவுடனே அப்பாஸ் மன்னர் பார்த்தார்கள், அடி ஞான பெண்ணே, ஞான அலங்காரவள்ளியே, நீ சொன்னது உண்மையான செய்தி, ஆனால் நேரம் கடந்து விட்டது, பொழுதடைந்து விட்டது. இனி நாமல் இருவேர்களும் சமத்துவம் புரிந்து கொண்டிருப்பது சரியில்லை. நானும் என்னுடைய பெரியம்மாவுடைய வீட்டுக்கு போக வேண்டும். ஆகையினாலே நான் போக வேண்டியது இருப்பதால் நான் ஒரு மசாலாவை உன்னிடத்தில் இவ்வளவு நேரமும் நீ எத்தனையோ கேள்விகளை கேட்டேன், ஆனா நான் ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன், சின்ன கேள்வி, சின்ன கேள்வி கேட்கிறேன் என்றுதானே அப்பா சொன்னார்கள். அந்த ஒரு கேள்வி தர மறு கேள்வி போட மாட்டேன், கேட்க மாட்டேன், ஒரே போடு, ஒரே போடுதான் என்று சொல்லவும் ஞானவள்ளி பார்த்தா, அடி தாரியலே, வாழவந்த தெய்வத்துக்கு வேட வந்து வாக்கி தேடி, வாழவந்த தெய்வத்துக்கு வேட வந்து வாக்கி தேடி, இதாதான் எம்மடி வந்தடைய அழைக்க போறேன், இதாதான் எம்மடி வந்தடைய அழைக்க போறேன், முடிக்கிறத பாருங்கடி, முடிக்கிறத பாருங்கடி, பாக்குறத பாருங்கடி, பாக்குறத பாருங்கடி, அதெல்லாம் ஒண்ணு போட போறான் அழைக்க போறேன், இப்பதான் சமயம் வந்து வாச்சிருக்கு, இவன் போடுற கதையை நான் அழிக்க போறேன், மங்கையால் அவன் தலையை அறுக்க போறேன், பார்த்துக் கொண்டிருங்கள் தாதி பெண்களை என்று சந்தோஷமா வாழடுக்குகளை கொண்டு முன்பதாக வைத்தார். அப்பாஸ் மன்னன் ஏறிட்டு பார்த்தார், பார்த்துக் கொண்டு என்ன சொல்லுகிறாள், அடி ஞான அலங்காரவள்ளி, நான் ஒரு கதை போடுவேன் என்று சொன்னேன், ஒரு சின்ன கதை, அந்த கதையை போடுங்க பாவா, எப்படி கேட்டார் அப்பாஸ் மன்னர் ஞானவள்ளியை பார்த்து, அடி ஞான பெண்ணே, அலமரம் ஒரு மரத்தில் ஆண் கூறி பெண் கூறி, அலமரம் ஒரு மரத்தில் அனந்தங்கொடி காலமாக ஆண்டு வந்து நாளாகவே, அனந்தங்கொடி கால குடியிருத்த மரமாதிலை குடும்பம் வந்து சேர்ந்து